அரை கப் சர்க்கரை, அது கூட அரை கப் தண்ணி சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் கலந்து விட்டு சூடுபடுத்தணும். சர்க்கரை அதுக்கப்புறம் தண்ணியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1. சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதில் 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நான் இன்னைக்கு கெர்சிஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடரில் உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகணும், அது வரைக்கும் சூடுபடுத்திடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். டேஸ்டியான சாக்லேட் சிரப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.